இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்குள் புகுந்த கொரோனா தொற்று, திடீர் தடை அறிவிப்பு, அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மேற்கிந்திய தீவுகள் அணியானது 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. அதில் ஒருநாள் போட்டிகள் பிப்ரவரி 6, பிப்ரவரி 9, 11 ஆகிய தேதிகளிலும், T20 தொடரானது பிப்ரவரி 16, 18, 20 ஆகிய தேதிகளிலும் நடைபெறவுள்ளது. வலுவான வீரர்களை கொண்டுள்ள இந்திய அணியானது சமீபத்தில்தான் தென்னாப்பிரிக்கா மண்ணில் தோல்வியடைந்திருந்தாலும் உள்நாட்டில் மிக அதிக வெற்றி சதவீதத்தை வைத்துள்ளது. அதேபோல் ரோஹித் சர்மா அவர்கள் தனது கேப்டன்சியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த தொடரின் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மறுபுறம் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இங்கிலாந்திற்கு எதிரான T20 தொடரை வென்று முழு நம்பிக்கையுடன் களமிறங்க உள்ளது. இந்த நிலையில்தான் இந்திய அணியை வீழ்த்த ஆவலுடன் இருப்பதாக வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பொல்லார்ட் அவர்கள் கூறியுள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், இங்கிலாந்தில் மிகச் சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளோம், இதே வெற்றியை இந்தியாவிற்கு எதிரான தொடரிலும் படைப்போம் என்றும், அதுவும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை எதிர்கொள்வதில் தனி ஆர்வம் உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஒருநாள் போட்டிக்கென்று ஸ்பெஷல் வீரர்கள் உள்ளனர். குறிப்பாக இளம் வீரர்களின் செயல்பாடுகள் இந்திய அணியை திணறடிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற பல எதிர்பார்ப்பில் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்காக இருதரப்பு ரசிகர்களும் காத்திருக்கும் இந்த சமயத்தில்தான் தற்போது பெரும் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், வெஸ்ட் இண்டீஸ் அணிக்குள் கொரோனா புகுந்துள்ள செய்தி தான் அது. குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான சாய் கோப், அல்சாரி ஜோசப், நிக்கோலஸ் பூரன் போன்ற வீரர்களுக்கு தற்போது கொரோனா தொற்றால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அது கொரோனா அல்லது ஒமைக்ரான் தொற்றாக கூட இருக்கலாம் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்து இவர்கள் மூவரையும் தனி அறையில் வைத்து சோதனையும் நடத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் அது குறித்து எந்த ஒரு தகவலையும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்காமல் இருப்பது பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்த மூவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான இந்த தொடரானது உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே BCCI அறிவித்திருந்தது. ஆகையால் இந்த செய்தியானது பெரும் அதிர்ச்சி செய்தியாகவே இந்திய ரசிகர்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.